இங்க ஒரு பாட்டி தன்னுடைய மூணு பேர பசங்களுக்கும் போட்டி ஒண்ணு வச்சாங்க. அந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கறத தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுமையா கேளுங்க. வாங்க பாட்டி சொன்ன புதர்கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ரங்கம்மானு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு பாலு, டோலு, மாலுன்னு சொல்லி ரெண்டு பேரன்களும் ஒரு பேத்தியும் இருந்தாங்க. இவங்க மூணு பேருக்குமே ரங்கம்மா பாட்டி கூட நேரத்தை செலவிடுறதுங்கிறது ரொம்பவே பிடித்தமான விஷயமா இருந்தது. அதுக்கு காரணம் பாட்டி இவங்க கூட விளையாடுவாங்க, நிறைய பழங்கதைகள் சொல்வாங்க. அந்த கதைகளை சொல்லி முடிச்சதுமே பாட்டி கேட்கக்கூடிய கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பிடித்தமான பொருளை பரிசா கொடுப்பாங்க. இதுதான் அவங்க மூணு பேருக்குமே பாட்டி கிட்ட பிடித்தமான விஷயமா இருந்தது. இப்போ மூணு பேருக்கும் கோடை விடுமுறை ஆரம்பிச்சது. இதனால சந்தோஷமா விளையாடுறது, பாட்டி சொல்ற கதைகளை கேக்குறதுன்னு பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல மூணு பேரும் பெரிய சோம்பேறிகளா ஆகிட்டு வராங்கிறத பாட்டி கவனிச்சாங்க. தினமும் காலையில தாமதமா எழுந்துக்கிறது, அவங்க வேலைய செய்யறதுக்கே சோர்வு பட்டுக்கிறது. இதையெல்லாம் கவனிச்ச பாட்டி இதை சரி செய்ய நாம தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே பாட்டிக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே மூணு பேரையும் கூப்பிட்டு அவங்க கைகள்ல ஒவ்வொரு பூ விதைகளை கொடுத்தாங்க. இந்த பூ விதையை எதுக்காக பாட்டி நம்ம கிட்ட தர்றாங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பாட்டி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு நான் இந்த விடுமுறை நாள்ல போட்டி வைக்கலாம்னு இருக்கேன். அதற்கான பொருள் தான் இந்த விதைகள். உங்களுக்கு நான் கொடுத்திருக்க விதைய ஒவ்வொரு பூந்தொட்டியிலையா நட்டு வளர்க்க ஆரம்பிங்க. இந்த இரண்டு மாசத்துல யார் நல்ல முறையில செடிய வளர்த்து எனக்கு காட்டுறீங்களோ அவங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு நாய்க்குட்டிய பரிசா வாங்கி தரலாம்னு இருக்கேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட மூணு பேரும் சந்தோஷமா போட்டியில கலந்துக்க தயாரானாங்க. அப்போ பாட்டி அவங்கள பார்த்து, நான் உங்ககிட்ட கொடுத்த விதையில ஒரு ரகசியம் இருக்கு. அது ஒரு மாயாஜால விதை. இந்த விதைய வளர்க்க நீங்க சுறுசுறுப்பா உழைக்கணும், உண்மையா நேர்மையா நடந்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து செடி முளைக்கும்னு சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மூணு பேரும் அவங்க வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள்லயே போட்டியில இருந்த ரெண்டு பேர் சோம்பேறித்தனத்தை கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் நல்லா உழைச்சாங்க. இத பாட்டி கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. போட்டி முடிகிற நாளும் வந்தது. மூணு பேரும் அவங்களுடைய பூத்தொட்டியை எடுத்துக்கிட்டு பாட்டி கிட்ட வந்தாங்க. பாட்டி பார்த்தபோது பாலுவோட செடி நல்லா வளர்ந்திருந்தது, டோலுவோட செடி சுமாரா வளர்ந்திருந்தது, ஆனா மாலுவோட தொட்டியில எந்த செடியுமே வளரல. இப்போ நீங்க கமெண்ட்ல வேகமா சொல்லுங்க, இவங்க மூணு பேர்ல யாருக்கு பாட்டி பரிச கொடுப்பாங்கன்னு. இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பம். பாட்டி மாலுக்கு தான் அந்த பரிசை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரியான விதை. ஏன்னா பாட்டி கொடுத்தது மாயாஜால விதை, இல்ல முளைக்காத விதை. அதனால தான் பாட்டி சொன்னாங்க சுறுசுறுப்பா உழைக்கணும், உண்மையா நேர்மையா நடந்துக்கணும்னு. இவங்க மூணு பேர்ல சுறுசுறுப்பா உழைச்சது மாலு மட்டும்தான். அதனால தான் உண்மையா நேர்மையா காலியான தொட்டிய கொண்டு வந்து காமிச்சா. இந்த புதர்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சந்திப்போம், மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி.